Hi, this is medical coding trainer from Indian Healthcare BPO. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் இனிமே எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் எவ்ரி வீக் வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகும். இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னா, மெடிக்கல் கோடிங்கில் டெர்மினாலஜினா என்ன, டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ மெடிக்கல் டெர்மினாலஜி அப்படிங்கிறது என்ன, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸையும் அதில் அஃபெக்ட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸையும் ப்ரிசைஸ் பண்ணி சொல்லக்கூடியது தான் மெடிக்கல் டெர்மினாலஜி. இந்த மெடிக்கல் டெர்மினாலஜியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் எதுக்காக மெடிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேர்ட் ரூட்னா என்ன, கம்பைனிங் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் வேர்ட் ரூட் அப்படிங்கிறது? வேர்ட் ரூட் அப்படிங்கிறது ஒரு வேர்டோட ஃபவுண்டேஷனல் மீனிங் தான் வேர்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ட் ரூட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கம்பைனிங் ஃபார்ம்ஸோட ஆட் ஆகும். ஸோ ஒரு வேர்டில் வேர்ட் ரூட்டும் கம்பைனிங் ஃபார்ம்ஸும் சேர்ந்தது அப்படின்னா ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து நமக்கு கிடைக்கும். தென் வேர்ட் ரூட் கம்பைனிங் ஃபார்ம் தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டோட பிகினிங்கில் இருக்கக்கூடியது ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டோட எண்டிங்கில் இருக்கிறது சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ கம்பைனிங் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வேர்ட் ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வேர்ட் ரூட் அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ARTHR ஆர்த்தர் அப்படின்னு சொல்லுவோம். இதை கம்பைனிங் ஃபார்ம்ஸில் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, ஓ அப்படிங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணுவோம். ஓ அப்படிங்கிறது ARTHR ஸ்லாஷ் ஓ. ஸோ டுகெதர் வந்து இதை நம்ம சொல்லும் போது ஆர்த்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இதனோட மீனிங் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட். ஆர்த்தரோ அப்படிங்கிறதோட மீனிங் வந்து ஜாயிண்ட். எக்ஸாம்பிள், இந்த வேர்ட் ரூட்டோட எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆர்த்ரைட்டஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்டி, CARDI அப்படிங்கிறது வேர்ட் ரூட். கம்பைனிங் ஃபார்ம்ஸ் என்ன கொடுப்பாங்க இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, CARDI ஸ்லாஷ் ஓ அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த CARDI ஸ்லாஷ் ஓ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, ஹார்ட். ஹார்ட்டோட மெடிக்கல் டேர்ம் தான் கார்டியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பைனிங் ஃபார்மில் ஓன்ற வேர்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இதை சேர்த்து சொல்லும் போது கார்டியாலஜி, எக்ஸாம்பிளில் கார்டியாலஜி, கார்டியோனா ஹார்ட், லாஜி அப்படிங்கிறது மெடிக்கல் ஸ்டடி. ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், ஒரு வேர்டோட பிகினிங். ஸோ ப்ரிஃபிக்ஸ்ன்றது ஒரு வேர்டோட பிகினிங். லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெலன், MELAN அப்படிங்கிறது வேர்ட் ரூட். ஸோ இதில் கம்பைனிங் ஃபார்மில் MELAN ஸ்லாஷ் ஓ அப்படின்னு கம்பைனிங் ஃபார்ம்ஸ் வந்து வரும். தென் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலன் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து பிளாக். எக்ஸாம்பிள், எதுக்காக இதை வந்து எக்ஸாம்பிளோட சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மெலன் அப்படிங்கிறதுக்குனா என்ன, மெலன்னா மெலனில் என்ன டேர்ம் இருக்க போகுது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. மெலனில் வந்து மெலனின், மெலனோமா அப்படிங்கிற, மெலனோமா அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் கண்டிஷன், மெலன்னா பிளாக், ஓமா அப்படிங்கிறது மாஸ் ஆர் டியூமர், கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரத்த கட்டிகளை மெலனோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டோட எண்டிங்கில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வேர்டோட எண்டிங்கில் ஆட் ஆகக்கூடியதுக்கு வந்து இப்போ ஏபிள், ABLE, அதனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்பபிள் ஆஃப், ஏபிள் டு. எக்ஸாம்பிளில் வயபிள். இப்போ லாஜி, LOGY அப்படிங்கிறது சஃபிக்ஸ். ஒரு வேர்டுக்கு பின்னாடி இந்த வேர்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஜியில் என்னெல்லாம் ஆட் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடிய வேர்டு அப்படின்றது, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ப்ரிஃபிக்ஸில், கார்டி, கார்டியாலஜி, சைக்காலஜி, ரெமட்டாலஜி, இந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா.
ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி நம்ம ஆட் பண்ணக்கூடியது தான், ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணக்கூடியதை சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெடிக்கல் டெர்மினாலஜியை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கண்டிஷன் எடுக்கிறோம், ஒரு பேஷண்ட்டோட சார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ மெடிக்கல் டேர்ம்ஸில், இதில் எதெல்லாம் டிசீஸ் கண்டிஷன், எதெல்லாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், எதுக்கு நம்ம கோட் பண்ணணும், எதுக்கு நம்ம கோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கிளாரிஃபிகேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபியூ ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். லைக் இந்த அடினோ, ஆன்டிரோ, ஆட்ரியோ, ஆர்த்தர், ஆடி, பை, பிரேக்கி, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் புரியல அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷனோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இனி வரப்போகிற வாரங்களில் உங்களுக்கு அனாட்டமிக்கான போர்ஷன்ஸில் எந்த பெண்டிங்கும் இருக்காது. தென் கோடிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் மெடிக்கல் கோடிங்கில் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீக் வரும். டில் தட் ஸ்டே டியூன்ட். அண்ட் திஸ் இஸ் ட்ரெய்னர் ஃப்ரம் Indian Healthcare BPO. Thank you.